பாத்திரம் சூடானதையும் எண்ணெய் சேர்த்திக்கலாம். அரை ஸ்பூன் கடுகு, சின்ன வெங்காயம் ஒரு கப்பு, 7 பச்சை மிளகாய், கருவேப்பிலை ஒரு கொத்து, நீங்க விருப்பப்பட்டா கடுகு தாளிக்கும் போது உளுந்து பருப்பு 2 ஸ்பூன், கடலைப்பருப்பு 2 ஸ்பூன் சேர்த்திக்கலாம். வெங்காயம் நல்லா வணங்கினதையும் காய் சேர்த்துக்கலாம். கேரட் கோஸ் ரெண்டும் சேர்த்து கட் பண்ணி வச்சிருக்கோம். இந்த காம்பினேஷன் பொரியல் ரொம்ப டேஸ்டா இருக்கும். உப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்திக்கலாம். மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்திக்கலாம். கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம், காய் வேகட்டும். காய் நல்லா வேகட்டும். காய் நல்லா வெந்துருச்சு, பொரியல் ரொம்ப டேஸ்டா இருக்கும். இப்போ தேங்காய் பூ சேர்த்திக்கலாம். தேங்காய் பூ சேர்த்திக்கலாம். பொரியல் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிளா டக்குன்னு செஞ்சிடலாம். இது பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பொரியல் நல்லா ரெடி ஆயிடுச்சு.